ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, அதனால் கேனி ஹெட்ஜில் நான் மேக்ஸிமம் சப்ரேஷன் மட்டும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் மேக்ஸிமம் சப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ தேர்ட் ஸ்டெப் ஃபார் த கேனி ஹெட்ஜ் டிடக்ஷன். கேனி ஹெட்ஜ் டிடக்ஷனில் தேர்ட் ஸ்டெப் இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சோபல் ஆப்ரேட்டர்ஸ் அந்த கிரேடியேட் பண்ணுவோம். கிரேடியேட் பண்ணவொடனே பார்த்திங்கன்னா, நமக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் சப்ரேஷன் தான் இருக்கும். நான் மேக்ஸிமம் சப்ரேஷன், நான் மேக்ஸிமம் சப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, த ஃபைனல் இமேஜ் ஷுட் ஹாவ் தின் இமேஜ் தின் எட்ஜஸ், அதாவது நமக்கு ஃபைனல் இமேஜ் வந்து தின் எட்ஜஸாக இருந்துச்சுன்னா, தஸ் வி மஸ்ட் பெர்ஃபார்ம். அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணோம்னா, நான் மேக்ஸிமம் சப்ரேஷன் பண்ணோம் த்ரூ தின் அவுட் த எட்ஜஸ். அந்த எட்ஜஸை தின்லேருந்து எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், தின் அவுட் த எட்ஜஸ்க்கு கண்டிப்பாக வந்து நான் மேக்ஸிமம் சப்ரேஷன் யூஸ் பண்ணணும். This algorithm grows through all the points on the image and find the pixels with the maximum value gradient in the edge directions. இந்த அல்காதம், அதாவது மேக்ஸிமம் சப்ரேஷன்ஸ் அல்காதம் என்னென்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு பிக்சலாக போயிட்டு அந்த பிக்சலுடைய மேக்ஸிமம் கிரேடியன்ட் வேல்யூ என்னென்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். அந்த மேக்ஸிமம் கிரேடியன்ட் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துப்போம், அதோட இன்டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து விட்டுடுவோம். அண்ட் த அல்காதம் கோஸ் த்ரூ ஆல் த பாயிண்ட்ஸ் ஆன் த இமேஜ் அண்ட் ஃபைண்ட் த பிக்சல்ஸ். ஓகே, சேம் திங் அதை எழுதிட்டேன். இந்த அல்காதம் என்ன பண்ணோன்னா, எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நமக்கு மேக்ஸிமம் டைரெக்ஷன் கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐக்கம்மா ஜே பிக்சல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஐ ப்ளஸ் ஒன் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்போம். இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டில் பிக்சலோட வேல்யூ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது ஐக்கம்மா ஜேனா, இது ஐ ப்ளஸ் ஐ மைனஸ் ஒன், சாரி ஜே மைனஸ் ஒன், ஐ ப்ளஸ் ஜே, ஐ ப்ளஸ் ஒன், ஜே ப்ளஸ் ஒன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இது ஐக்கம்மா ஜே ப்ளஸ் ஒன், இது வந்து பார்த்திங்கன்னா ஐ ப்ளஸ் ஒன் கமா, சாரி ஐ கமா ஜே மைனஸ் ஒன். அந்த மாதிரி தான் பிக்சல்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நமக்கு. இது வந்து 3π/2, இந்த பிக்சல்ஸோடைய டேரக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5π/4, 3π/4னு சொல்லிட்டு அப்படியே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஒரு இமேஜ் இருக்குன்னா நான் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை வந்து குவான்டிசைஸ் பண்ணுவோம். குவான்டிசைஸ் மீன்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா குவான்டிசைஸ், இதுதான் வேல்யூ நம்முடைய பிக்சலுடைய குவான்டிசைஸான வேல்யூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது ஆப்போசிட்ஸ், ஆக்சுவலாக இது 8 டேரக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம இது வந்து 4 டேரக்ஷன் தான் எடுத்துக்கணும், மீது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட்ஸாக இருக்கணும். இப்போ குவான்டிசைஸ் ஃபேஸ்ன்னு மீன்ஸ், நம்ம எந்த பிக்சர் எடுக்கணுமோ அந்த இமேஜிலேருந்து ஏதாவது ஒரு பிக்சல்ஸ் அட்லீஸ்ட் இங்கேருந்து இது இந்த ரேஞ்ச், அதான் மைனஸ் 157.5 ப்ளஸ் 57.5, இல்லை இந்த ரேஞ்சு, இல்லைன்னா இந்த ரேஞ்ச், ஏதாவது ஒரு ரேஞ்சை வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த 4 பிக்சலில் ஏதாவது ஒரு ரேஞ்சை எடுத்துக்கிட்டு நம்ம அதில் தான் வந்து குவான்டிசைஸ் அந்த இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பிக்சல்லேருந்து இந்த பிக்சல் வேல்யூ எடுத்துக்கிறேன்னா, அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் பிக்சரோட வச்சு குவான்டிசைஸ் பண்ண போகிறோம். இந்த குவான்டிசைஸ் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து இதோடைய ஜீரோ, இது வந்து எப்போ நம்ம ஜீரோன்னு எடுத்துப்போன்னா, நம்மளுடைய பிக்சல் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த பிக்சல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாக இருக்கும், இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜீரோன்னு அக்செப்ட் பண்ணிப்போம். அண்ட் தென் 45 degrees அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பிக்சல் வேல்யூ பார்த்திங்கன்னா இதுலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த கண்டிஷன் எந்த இடத்துல எத்தனை சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிகிரி, அதாவது ஜீரோ ஜீரோன்னு சொல்லுவோம், இல்லை 45 degrees டேரக்ஷனில் போகுது, இல்லை 90 degrees டேரக்ஷனில் போகுது, இல்லை 135 degrees டேரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக சொல்லுவோம். இப்போ வந்து நான் குவான்டிசைஸ் பண்ணிட்டேன்னா, குவான்டிசைஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ குவான்டிசைஸ் பண்ணியிருக்கேன். நான் குவான்டிசைஸ் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு டேரெக்ஷனில் நான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதோட பிக்சல் வேல்யூ, நான் இந்த பிக்சல் வேல்யூ எடுத்திருக்கேன்னா அது வந்து எப்படி வேணாலும் போகலாம். நம்ம எடுத்துக்கிற குவான்டிசேஷன் வேல்யூ பிரகாரம் இந்த டேரெக்ஷனில் போகலாம், இல்லை இந்த டேரெக்ஷனில் போகலாம், இந்த டேரெக்ஷனில் போகலாம், எனித்திங் ஏதாவது ஒரு டேரெக்ஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெய்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேரெக்ஷன்ஸில் எனக்கு போகுது, இந்த டேரெக்ஷனில் எனக்கு போகுதுன்னு நான் வச்சுருக்கேன்னா என்னுடைய குவான்டிசேஷன் இமேஜ் பொறுத்து. இப்போ இந்த பிக்சல் வேல்யூ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பிக்சல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதை விட இந்த நெய்பர்ஸை விட அதிகமாக இருக்கணும், இல்லை இந்த நெய்பர்ஸ் விட அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம அது இந்த பிக்சல் வேல்யூவாக நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஒரு வேளை இது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, இது அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இதுதான் வந்து எட்ஜ் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ இது எட்ஜ் பாயிண்ட் ஆகுது மாதிரி நம்ம ஒவ்வொரு அந்த டேரெக்ஷன் எந்த டேரெக்ஷனில் போதோ அந்த மாதிரி ஒவ்வொரு எட்ஜஸாக நம்ம கம்பேர் பண்ணோம். இதை விட இது அதிகமாக இருந்தால் இது எட்ஜ் பாயிண்ட்டு, இது அதிகமாக இருக்கணும், சாரி இது அதிகமாக இருக்கணும், டார்க் கலராக இருந்தால் இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும், லைட் கலர் தான் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். நம்ம பிக்சல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதை விட வந்து இது அதிகமாக இருந்துச்சுன்னா இன்டென்சிட்டி அதிகமாக, இது எட்ஜ் பாயிண்ட், அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்து இருக்குது, இப்போ இது எட்ஜ் பாயிண்ட், ஒருவேளை இது இருந்துச்சுன்னா எட்ஜ் பாயிண்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சலை வச்சு ஒவ்வொரு டேரெக்ஷன்லேயும் ஒவ்வொரு பிக்சல் வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். இதில் மேக்ஸிமம் வேல்யூ எது எடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம எட்ஜஸாக எடுத்துப்போம். இப்போ புரியுதுங்களா, இப்போ ஒரு இமேஜ் இருக்குன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இந்த நான் மேக்ஸிமம் சப்ரேஷன் பிரகாரம் நம்ம டைரக்ஷன் வச்சு நம்ம ஒவ்வொரு எட்ஜாக எடுக்கிறோம் இல்லையா. இப்போ ஒவ்வொரு எட்ஜாக எடுக்கும் போது இப்போ இந்த இந்த ஃபிக்சல் வேல்யூ இந்த இடத்துல இந்த இந்த இடத்துல நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இங்கே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபிக்சல் வேல்யூ வேறு எங்கேயா இருக்கும், அப்போ அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபேஷனாக நமக்கு வந்து அந்த எட்ஜஸ் மட்டும் நமக்கு எப்படின்னா தின் எட்ஜஸ்ஸாக நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி இப்போ காமிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். இந்த மாதிரி தான் நம்ம வந்து குவான்டைசேஷன் பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ரேஞ்ச் எந்த ரேஞ்ச் வேணால் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம குவான்டைசேஷன் பேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இமேஜை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃபிகரில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பிக்சருக்கும் செகண்ட் பிக்சருக்கும் பாருங்கள், இந்த தின்னிங் இமேஜஸில் ரொம்ப லைட்டாக தெரிந்து பாருங்கள். அந்த எட்ஜஸில் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஃபிக்சல் மேட்ச் ஆகுதோ அந்த எட்ஜஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். நம்ம செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பிக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.